கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் யாத்திரியாகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 17 வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? இந்த நாளிலே உன்னை பார்த்து ஆண்டவர் கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என்ன அற்புதமான ஒரு வசனம்! கிடைக்கக்கூடாத வசனம், கேட்கக்கூடாத வசனம், ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார். அவருடைய கண்களிலே நீ தெய்வ பெற்றாய். ஆண்டவருடைய கண்களிலே நீ தெய்வ பெற்றாய். ஆண்டவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நீ போகும்போதும் வரும்போதும் உன்னோடு கூட இருக்கிறது. உனக்கு தேவையானவர்களை கொடுக்கிறது. நீ கேட்டதையும் கேட்காததையும் கொடுக்கிறது. ஆம், நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்டதையும் கொடுப்பார், கேட்காமலும் கொடுப்பார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட கிருபியின் கண்கள், ஆண்டவருடைய கருணை கண்கள் இந்த நாளிலே உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கண்களிலே இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிருபை உனக்கு கிடைத்தது என்றால் அதனால் என்ன? உனக்கு ஆசீர்வாதம். உன் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும்படியாக உண்மையில் நோக்கமாக இருக்கிறார். உன் வியாதியெல்லாம் ஓடிப்போய், உன் கடன் பிரச்சனை எல்லாம் ஓடிப்போய், உன் மேலதிகாரிகள் பிரச்சனை எல்லாம் ஓடிப்போய், உன் வேலை இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஓடிப்போய், உன் படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஓடிப்போய்விடும், உன் அக்கம் பக்தி வீட்டுக்காரர்களே ஏற்படக்கூடிய பொறாமையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓடிப்போய்விடும். ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்னே போகும். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் தேவதூதர்களை கொண்டு உன்னுடைய கால் கல்லில் இடராதபடிக்கு தாங்கிக் கொள்ளுவார்கள். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, என்ன அருமையான ஒரு வசனம், என்ன அருமையான ஒரு வாக்கு. சாதாரண மனிதனிடத்தில் இருந்தால் இந்த வாக்கு தத்தம் இல்லை இல்லை. வானத்தையும் பூமியையும் உருவாக்கின, மனிதர்களாகிய நம்மையும் உருவாக்கின ஆண்டவர்களிடத்திலிருந்து, சர்வ வல்லமையில தேவனிடத்திலிருந்து இந்த வாக்கு தத்தம் இந்த நாளிலே உனக்கு வந்திருக்கிறது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிடைக்கும் என்றல்ல, கிடைத்திருக்கிறது என்றல்ல, கிடைக்கப் போகிறது என்றல்ல, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. கிடைத்தாச்சு. அதனால்தான் இவ்வளவு நாள் சர்வே பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தில் உனக்கு எத்தனை கஷ்டம் வாழ்க்கையில் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனை வந்திருக்கும், எத்தனை வியாதி வந்திருக்கும், எத்தனை விபத்து வந்திருக்கும், எவ்வளவு வேதனை வந்திருக்கும், எவ்வளவு துன்பம் வந்திருக்கும், எவ்வளவு தொல்லை வந்திருக்கும். புதிய கஷ்டங்கள் நீ இருந்திருப்பாயே. அப்போதெல்லாம் யார் உன்னோடு கூட இருந்தார்? ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தார். அவருடைய கண்களிலே உனக்கு கிருபை இருந்ததுனாலே, அவருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்ததுனாலே நீ பிழைத்தாய். மரணத்திற்கு பிழைத்தாய், கொரோனாவுக்கு பிழைத்தாய். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவருடனே பார்த்து கூறுகிற இந்த காரியம் எவ்வளவு அருமையான காரியம். அவருடைய கண்களிலே உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. நீ பயப்படாத இருப்பாய், நீ பயமில்லாமல் வாழ்வாய். உனக்கு 1000 எண்ணம் வெளியே போராட்டங்கள் இருந்தாலும், உற்பயம் இருந்தாலும், நீ எதிராளிகளுக்கு பயப்படாமல் நீ ஜீவிப்பாய். பிரியமான என் சகோதரனை, சகோதரி, உன்னுடைய இல்லமும் உள்ளமும் மிக உறுதியாக இருக்கும். உன்னுடைய உடல் சரீரம் மிகவும் வளர்ந்துள்ளதாயிருக்கும். வியாதி உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமான
என் சகோதரனே சகோதரி, உன் எதிராக வெறுக்கப்பட்டு ஒருபுறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடி போவார்கள். பிரியமான சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உனக்கு முன்னே போய் கோணலாளங்களை செவ்வையாக்குவா. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, அதனாலே ஆண்டவர் கூட கூறுகிற ஒரு காரியம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அடுத்ததாக என்ன சொல்கிறாரா, சொல்கிறார் ஆண்டவர், உன்னை அழைத்தார், உன்னை அழைத்தார், மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்படி, நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஆண்டவரால் அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு பாத்திரவான்கள் ஆனது இல்லை. பிரியமான சகோதரன் சகோதரி, ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உன்னை அழைத்திருக்கிறேன். எப்படி அழைத்திருக்கிறாரா, உன்னை பேர சொல்லி அழைத்திருக்கிறேன், சும்மா அழைக்கல, உன் பேரை சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை நன்கு தெரிந்திருக்கிறேன். உன் மனசுல என்ன இருக்குது, நீ உள்ளத்தின் ஆழத்துல என்ன யோசிக்கிறாய், நீ என்ன திட்டமிடுகிறாய், நீ என்ன செய்ய போகிறாய், என்ன செய்வதாக திட்டம் தீட்டி இருக்கிறாய், எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் கூறுகிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த நாள் என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன, நீ எங்கிருக்கிறாய், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டது போல, எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறாயா, ஆண்டவர் வீட்டு நீ தூரமாய் போய்கொண்டிருக்கிறாயா, அல்லது ஆண்டவரோடு கூட இருக்கிறாயா, அல்லது ஆண்டவருடைய கரம் பிடித்து நீ நடந்து கொண்டிருக்கிறாயா, ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே நீ எங்கே இருக்கிறாய் என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறாயா, துன்மார்க்கர் இடத்துல நீ இருக்கிறாயா, துன்மார்க்கர் கூட நீ உட்கார்ந்து துன்மார்க்கர் கூட நீ எல்லா காரியங்களையும் நீ ஈடுபடுகிறாயா. பிரியமான என் சகோதரனே சொல்லி, இந்த நாளிலே நீ சிந்தித்துப்பார், ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பு மிக உறுதியானது, இறுதியானது, மிகவும் அது கிடைக்கக்கூடாத ஒன்று. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியத்தை உருவாக்கி சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்திருக்கிறேன் சொல்லும்போது, நீ அதை ஏற்றுக்கொள்கிறாயா, ஆனால் அதை அசட்டை செய்கிறாயா, ஆனால் அதை தள்ளிவிடுகிறாயா, இந்த நாளிலே நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய நிலைமை என்ன, ஆண்டவருடைய பார்வையிலே நீ எப்படி இருக்கிறாய், ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய பார்வை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செய்கை எல்லாமே திட்டமும் தெளிவுமாக இருக்கிறது. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ எங்கே இருக்கிறாய், ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். பிரியமான சகோதரன் சகோதரியே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நீ சிந்தித்துக் கொள்கிறாயா, ஆண்டவருடைய வாக்குத்தத்திற்கு இணங்கி ஆண்டவரோடு கூட நீ நடக்க சித்தம் கொண்டிருக்கிறாயா, ஆண்டவர் உன்னை அழைத்து பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறார், அவருடைய கண்களில் கிருபை கொடுத்திருக்கிறார், இந்த நாளில் நீ என்ன செய்ய போகிறாய், ஆண்டவர்களோடு கூட செல்ல விரும்புகிறாயா, அல்லது உன்னுடைய சொந்த வழிகளில் நீ செல்ல விரும்புகிறாயா, இந்த நாளிலே ஒரு முடிவு கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விலாசமாயிருக்கிறது, கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விலாசமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜீவனுக்கு போகிற வழி
குறுகளும் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் பாடுகளும் நிறைந்ததாயிருக்கிறது. ஜீவனுக்கு போகிறவரை மோட்சத்துக்கு போகிறவரை கஷ்டம் துன்பம் நிறைந்ததாயிருக்கிறது. எந்த வழி இந்த நாளில் என்னை தெரிந்து கொள்கிறாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், உனக்கு என் கண்களில் உனக்கு கிருபை. பிரியமான சகோதரன் சகோதரி, இவ்வளவு நாட்களாக ஆண்டவரை விட்டு நீ தூரமா இருந்தால் பரவாயில்லை, இன்றையிலிருந்து ஒரு முடிவு, இன்றையிலிருந்து ஒரு முடிவு. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய கண்கள், அவருடைய எனக்கு அவருடைய கண்களை தயவு கிடைத்திருக்கிறது. நான் இனிமேல் அவருக்காக நான் வாழுவேன், இனிமேல் ஆண்டவருக்காக நான் வாழுவேன், ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று நீ இந்த நாளிலே முடிவெடுப்பாயா? இந்த நாளிலே முடிவெடு. ஆண்டவர் உன்னை உன் குடும்பத்தின் ஆசீர்வதி ஜெபம் செய்வான். கிருபியிட தாப்பனே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலே என் கண்களிலே உனக்கு கிருபை தயவு கிடைத்தது என்று சொன்னேன், கிருபை கிடைத்தது என்று சொன்னேன். ஆண்டவரே உங்களுடைய தயவும் ஆண்டவரே உங்களுடைய அழைப்பும், நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறதான இந்த அழைப்பை, இந்த இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து முதண்டிலே வந்து முத கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்காக ஜீவிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், தொல்லைகள் எல்லாவற்றும் அவர்களோடு நேர்கூட இருந்து சாமி கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து பரமத்தாப்பன அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன், அவருடைய கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும் ஆசீர்வதி ஏசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, RevJayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.